தக்காளி சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் அரை கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து வெங்காயம், மூணு பெரிய வெங்காயம், ஒரு 12 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், இது வந்து வறுத்து பொடி பண்ணுறதுக்கு கடுகு, வெந்தயம், சீரகம் இதெல்லாம் வந்து 1/2 டீஸ்பூன். இது சீரக பவுடரு 1 டீஸ்பூன். இது வந்து மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன். இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடரு கலருக்காக 1/2 டீஸ்பூன். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். கருவேப்பிலை. இப்போ இது மூணையும் ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம். லேசாக பொன்னிறமாக வந்தால் போதும். இப்போ கடுகெல்லாம் நல்லா வெடிக்குது. இது கொஞ்சம் கலர் மாறிடுச்சு, போதும். இதை வந்து ஆற வச்சு தூள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த தக்காளியை வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். தக்காளியை இப்போ நான் ஜாரில் போட்டிருக்கேன். இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு. இதை வந்து மாற்றிக்கலாம். பாத்திரம் அடுப்பில் இருக்குது. எல்லாம் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா தான் இந்த தக்காளி சட்னி 10 நாள் ஆனாலும் கெடாமல் நல்லாயிருக்கும். ஒரு 50 கிராம் ஊற்றிக்கோங்க. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் 1/2 கிலோ தக்காளி. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை, பூண்டு, நம்ம தட்டி வச்சிருக்கிற பூண்டு, பெருங்காயத்தூள் இப்பவே போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கணும். பூண்டு செவந்துருச்சு. இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போடுறதுனால கெட்டு போயிடும் நினைப்பீங்க, கெடாது. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுன்னா கெடவே கெடாது. 10 நாளைக்கு அப்படியே இருக்கும் சட்னி. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறத்துக்கு வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கணும், அப்போ தான் கெடாது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஒவ்வொரு பொடியாக சேர்த்துக்கலாம். ஜீரகம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் சேர்த்து இது ஒரு பிரட்டு பிரட்டிட்டு, இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி. இதுக்கு தேவையான அளவு உப்பு, தூள் உப்பு, கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி ஊத்தி இது நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு எண்ணெய் வந்து வெளியில வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா எண்ணெய் எல்லாம் தனியா பிரிச்சு வந்துருக்குது, நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்குறோம் ஜீரகம், வெந்தயம், கடுகு, அதை வந்து இதில் போட்டுடணும். இது வந்து நல்லா வாசமாக இருக்கும் உங்களுக்கு சட்னி, நல்லா மனமாக நல்லாயிருக்கும். அதுக்காக இது போடணும். இதை போட்டு கொஞ்சம் நல்லா கிளறிக்கணும். கிளறி இது ஒரே ஒரு கொதி அப்படியே அவ்வளோதான். இப்போ இதை இறக்கிடலாம். இப்போ தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த தக்காளி சட்னி சப்பாத்தி கூட, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடையும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 10 நாள் ஆனாலும் இந்த சட்னி கெடாது.